முப்பது ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத சுதந்திர நாடாக இருந்த அந்த இடம் இன்றைக்கு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இந்தியாவின் பங்கு ரொம்ப பெரிது. விக்ரமசிங்கேக்கு உத்தரவு போட்டு சீன கப்பலை நிறுத்தி என்று இந்தியா சொன்னால் சீன கப்பல் நின்று போய்விடுமா? போடா நாயே என்று சொல்லிவிட்டு அம்பன் தோட்டத்தில் கொண்டு வந்து சீன கப்பல் நிறுத்தினான். கல்பாக்கமும் நம்முடைய கூடங்குளமும் போதுமே, ரெண்டு இடத்திலே வெடித்தால் முடிந்தது, தமிழ்நாடு பொட்டலாக ஆகிவிடும். லெமூரியா கண்டம் அழிந்தது போல தமிழ்நாடு அழியும். இதற்கு முன்னாலும் ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில் ஈழம் குறித்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது மீண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை நாம் இங்கே நடத்தி இருக்கின்றோம். அடித்து பெற முடியாத சுதந்திரத்தை இறங்கி பெறப்போகின்றோம் என்றாலும் கூட அது நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்றாலும் கூட நமக்காக உலக நாடுகளெல்லாம் பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு வலியுறுத்தும் என்றும் அதனாலே ஈழம் கிடைத்துவிடும் என்றும் நாம் நம்பினாலும் கூட ஈழம் என்ற ஒன்றை நம்பாமல் போய்விடுவதை விட எப்படியோ ஒரு நாள் ஒரு வானத்து தேவதையாவது இந்த ஈழத்தை கொண்டு வந்து நம்முடைய மடியிலே போட்டுவிடும் என்று நம்புவது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 30 ஆண்டு காலம் பிரபாகரன் அந்த ஈழத்தை ஆண்டார். காவல்துறை அவர் கையில் இருந்தது, நீதிமன்றம் அவருடைய கையில் இருந்தது, வரி வசூல் இருந்தது, சாலைகள் போடப்பட்டன. அந்த பகுதி அறிவிக்கப்படாத ஒரு சுதந்திர நாடாக 30 ஆண்டு காலம் இருந்தது. ஓராண்டு இராண்டு அல்ல, 30 ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத சுதந்திர நாடாக இருந்த அந்த இடம் இன்றைக்கு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இதில் இந்தியாவின் பங்கு ரொம்ப பெரிது. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி தான் பிரபாகரனை மாவீரனாக ஒரு பட்டாள மனிதனாக உருவாக்குவதற்கு முன்னின்றார் என்கின்ற நிலையில் இருந்து இன்னொரு காலம் இந்தியாதான் ஈழம் அடிவதற்கு காரணமாக இருந்தது என்கின்ற நிலைக்கு போய்விட்ட பிறகு இப்பொழுது நாம் இந்தியாவை நோக்கித்தான் தீர்மானங்கள் போட வேண்டியது இருக்கிறது. இந்தியாவை தான் நீங்கள் இதையெல்லாம் முன்னெடுத்து தர வேண்டும் என்று கேட்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் எந்த ஒன்று பற்றியாவது ஈழம் வரும் என்று சொன்னால் அது மனதுக்கு இதமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் நான் இந்த பொது வாக்கெடுப்பை பற்றி கேட்டேன். பொது வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி ஈழம் வளர்ந்து விடும் என்றால் இவ்வளவு பெரிய போராட்டத்தை 30 ஆண்டுகள் நாம் நடத்தியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதற்கும் இந்தியாதான் உதவ வேண்டும். சேர்த்து வைத்தார்கள் வடக்கையும் கிழக்கையும், அது தமிழினத்திற்கான நிலம் என்று சொன்னார்கள். வரதராஜ பெருமாள் போல ஒரு பொம்மையை பிடித்து அங்கே வைத்திருந்தாலும் கூட தமிழ் மண் அது என்று ஒரு வரையறை செய்தார்கள். அதற்கான அதிகாரங்கள் இல்லாவிட்டாலும் மண் என்பதிலாவது ஒரு வரையறை இருக்கிறதே என்று நாம் கருதினோம். அந்த வடக்கும் கிழக்கும் கூட இப்பொழுது பீத்தறியப்பட்டு விட்டன, 2 மாகாணங்களாக ஆக்கப்பட்டு விட்டன. தமிழன் தன்னுடைய மண்ணை தமிழ்நாட்டை கூறு போட்டால் எப்படியோ அது மாதிரி தானது. ஆந்திராவை தெலுங்கானா என்றும் ஆந்திரா என்றும் கூறு போட்டு இன நிலையிலிருந்து அதை வெறும் நில அடிப்படையில் பிரித்தார்களே, அதுபோல ஈழத்தை பிரித்து விட்டார்கள். ஒன்று சொல்கிறேன், நம்முடைய அடையாளங்களிலெல்லாம் பெரிய அடையாளம் மொழி வழியான இன அடையாளம்தான். 2000 ஆண்டுகளாக ஈழம் என்பதும் தனி நாடாக, வெகு காலம் தனித்து ஆளப்பட்ட நாடாக, பிறகு வெள்ளைக்காரன் வழியே போகின்ற போது தமிழர்கள் அந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தி எங்களுடைய நாட்டை எங்களுக்கு தந்துவிட்டு போ என்று இங்கே உள்ளவர்கள் பாகிஸ்தானுக்கு போராடியது போல போராடி இருக்கலாம். வெள்ளைக்காரனுக்கு எதையும் பித்து கொடுப்பதில் ஒன்றும் தடை ஒன்றும் இருக்காது. ஆனாலும் கூட சிங்களவிடம் அதை கொடுத்து விட்டு போனார்கள். தமிழர்கள் அன்றைக்கு அமைதியாக இருந்தார்கள். பிறகு உணர்ந்து நாம் நம்முடைய உரிமைகளை இழந்து விட்டோம் என்று கருதிய காலத்தில் அது மிகவும் காலந்தாழ்ந்து விட்டது. என்றாலும் கூட பிரபாகரனை போன்ற ஒரு பெரிய சிங்கத்தை தலைமையாக கொண்டு அந்த போராட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்று ஈழம் கிடைத்துவிடப் போகிறது என்று அணிமைப்பட்ட நிலையில் ஈழம் நம்முடைய கையை விட்டு போய்விட்டது. தேசியம் என்பது ஒரு இன ஒடுக்கல். தேசியம் என்பது உலகத்தில் ஒரு கவைக்குதவாத கொள்கை. 19ஆம் நூற்றாண்டு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கையை வைத்து கொண்டு சின்ன சின்ன இனங்களையெல்லாம் ஒடுக்கி தேசியம் என்ற பெயராலே அவர்கள் ஒருமித்து வைத்திருக்கிறார்கள். ஈழம் விடுதலை என்று சொன்னால் தமிழ்நாடு விடுதலையாகிவிடுமோ என்று நினைக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்களே தவிர
குறைந்த உரிமைகளையாவது கொடுக்காவிட்டால் அது விடுதலை போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்கின்ற நிலை அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. இந்திய அயல் விவகாரத்துறையில் யார் யாரோ இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இனத்தை பற்றியோ மொழியை பற்றியோ மனித குலத்தினுடைய அழிவை பற்றியோ அவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஆகவே சொல்லுகின்றேன், காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் ஈழம் அழிந்தது. அவர்கள் காலத்தில் தான் ஈழ வளர்ச்சிக்கான வித்து ஊன்றப்பட்டது. அவர்கள் காலத்திலேயே அழிந்தது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி முறை இதை அறிந்திருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. எதற்கு பிறகாவது அந்த அறிவு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அம்பன் தோட்டத்தில் சீன கப்பல் வந்து நிற்கிறது, நான் வராதே என்று மறித்து காட்டினாலும் கூட மீறி வரும். விக்ரமசிங்கே எல்லாம் ஒரு மனிதன் என்று கருதி சீன கப்பல் நின்று விடுமா? விக்ரமசிங்கேக்கு உத்தரவு போட்டு சீன கப்பலை நிறுத்து என்று இந்தியா சொன்னால் சீன கப்பல் நின்று போய்விடுமா? போடா நாயே என்று சொல்லிவிட்டு அம்பன் தோட்டத்தில் கொண்டு வந்து சீன கப்பல் நிறுத்தினான். ஒரு மாதம் ரெண்டு மாதம் தமிழ்நாடு முழுவதும் உளவு பார்க்கப்பட்டது. கல்பாக்கமும் நம்முடைய கூடங்குளமும் போதுமே, ரெண்டு இடத்திலே விழித்தால் முடிந்தது, தமிழ்நாடு பொட்டலாக ஆகிவிடும். லெமூரியா கண்டம் அழிந்தது போல தமிழ்நாடு அழியும். ஆனால் அந்த அறிவு இங்கே இருக்கின்றவர்கள் அந்த உணர்வை ஊட்டி அதற்கான நெருக்கடி நிலையை உண்டாக்குவதற்கான நிலை இன்றைக்கு இல்லை, அரசியலிலேயே இல்லை. ஆகவே சொல்கிறேன், ரொம்ப அறிவார்ந்த தலைவர்கள் ரொம்ப கூர்ந்து பார்த்து நடத்திய காலம் என்பது போய் எப்படியோ அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதில்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக எங்கேயோ இருக்கின்ற ஒரு சீனத்தின் கப்பல் வழியாக அத்தகைய அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈழம் தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றாக வேண்டும் என்று நாம் சொன்னது போக, ஈழத்தை நாம் விடுதலை அடைய நம்முடைய கையிலே வைத்து கொண்டிருந்தால் தான் தமிழ்நாட்டினுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டோம். இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு நிலவழியாக ஆபத்து வந்திருக்கிறதே தவிர, நவாப்புகள் வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள், தெலுங்கர்கள் வந்தார்கள், அப்படியெல்லாம் தான் நாம் அறிந்திருக்கின்றோமே தவிர, கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்ததாக நாம் அறிந்ததில்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாக ஆபத்து வருகிறது என்பது இலங்கையின் வாயிலாக இலங்கையை கைக்குள் வைத்து கொண்டு சீனா சுற்றி வளைக்கிறது. இந்தியாவினுடைய அயல்வகார கொள்கை முழு தோல்வி. நேபாளம் நம்முடைய கையில் இல்லை, நேபாளம் இல்லை, பாகிஸ்தான் ஏற்கனவே எதிரி நாடு, வங்கதேசம் ரெண்டும் கட்டான நாடு, இலங்கை என்பது மாற்றாருடைய பிடிக்குள் போய்விட்ட நிலையில் தன்னை சுற்றி இருக்கிற பூட்டான் இப்படியோ அப்படியோ என்று இருக்கிறது. ஆக இந்தியா தன்னை சுற்றி இருக்கிற எந்த நாட்டையும் தன்னுடைய பிடிக்குள் வைத்துக் கொள்ளுகின்ற அறிவுடைய நாடாக, அறிவுடைய ஆளுமையாக இல்லை. ஏதோ ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று சீனத்தால் மிகப்பெரிய ஆபத்து வருமானால் ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையும் அமெரிக்காவையும் சேர்த்து கொண்டு அந்த கூட்டணியின் காரணமாக அந்த அச்சுறுத்தலை முன்வைத்து இந்தியா நிலைபெற்றுவிட முடியும் என்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தமிழனுடைய உரிமை, இன உரிமை, நம்முடைய மொழி உரிமை இவற்றை பற்றியெல்லாம் ஒரு சிந்தனை மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு சுயாட்சி பேசப்பட்டது, மொழி பேசப்பட்டது, இனம் பேசப்பட்டது, எந்த கொள்கையும் இல்லாத காலகட்டத்திற்கு இந்தியா வந்துவிட்டது. ஆகவே ஈழம் என்பது நான் சொல்லுகின்றேன், மீண்டும் பிரபாகரனுடைய மகள் வரப்போகிறார் என்ற செய்தியை அறிந்தபோது நான் நினைத்தேன், ஒரு கடையாணி வேண்டும், சக்கரம் சுழல்வதற்கு ஒரு கடையாணி வேண்டும். கடையாணி கிடைத்துவிட்டால் சக்கரம் சுழலும், பயணம் தொடரும். யாராவது ஒருவர், அறியப்பட்ட ஒருவர் மீண்டும் அந்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு அங்கே வர வேண்டும். அவர் இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யாராவது ஒருவர், மீண்டும் ஒரு போர் என்பது தோல்வியில் முடிந்தது, அதற்கு பிறகு சுதந்திரம் தேவையற்றதாக ஆகிவிட்டது என்று உலக வரலாற்றில் கிடையவே கிடையாது. ஆகவே சொல்லுகிறேன், ஈழம் பரபரப்புற்ற போது, ஈழம் உணர்வுற்ற போது தமிழ்நாடும் உணர்வுற்றது. தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிகள் எல்லாம் மறைந்தன, மதக்கூறுகள் மறைந்தன, எல்லாமே மறைந்து ஈழம் விடுதலையாக வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் நாம் ஒன்று திரண்டு நிற்கின்ற அளவிற்கு உணர்ச்சி பெற்றோம். நாம் வழி நடத்தப்படுகின்ற விதத்திலே தான் எந்த ஒன்றும் இருக்கிறதே தவிர, மிகச்சிறந்த திறனான தலைவர்கள் வழி நடத்துகின்ற போது மீண்டும் அந்த மொழி இன உணர்வுகள் தலை தூக்கும். எப்பொழுதெல்லாம் பெரிய சிலைகள் எழுப்பப்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அந்த கொள்கை அழிகிறது என்பது பொருள். ராமராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக ராமருக்கு கோயில் கட்டுவதுதான் பெரிதாக ஆகிவிடும்.
நீங்கள் ராமனை போல் நாடாழ்வீர்களேயானால் நீங்கள் வணக்கத்திற்குரிய மனிதராக ஆவீர்கள். ஆனால் ராமனுக்கு சிலை வைப்பதன் மூலம் கோயில் எடுப்பதன் மூலம் என்ன நாட்டிலே மாறுதல் விளையப் போகிறது என்று நான் கேட்கின்றேன். ஆகவே ஏக் ராஷ்டிரா ஏக் பாஷா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஈழத உணர்வுகளை நாம் விதைப்பது என்பது எளிதானது என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட ஒரு விதையாவது மண்ணிலே கிடக்க வேண்டும், ஒரு செடியாவது முளைக்க வேண்டும், பின்பு அது காடாக மாற்றமுறும் என்கின்ற நம்பிக்கை தான் மனித குலத்தினுடைய நம்பிக்கை. ஆகவே பொது வாக்கெடுப்பு நடத்துவதாக கொஞ்ச காலம் தீர்மானம் போடுவோம், வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுவோம், இந்தியா உள்ளே வர வேண்டும் என்று தீர்மானம் போடுவோம், இந்தியாவுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை, அது ஒரு அழித்தனமான அயல்வகார கொள்கையை உடைய நாடாக இருந்தாலும் நாம் தீர்மானம் போட்டு கொண்டிருப்போம். இந்த எண்ணம் இந்த கருத்து செத்து விடாமல் காத்து கொண்டிருப்போம். உரிய காலம் வருகிற போது மீண்டும் அதற்குரிய நிலையை பெற்றே தீரும். ஒரு காலத்திலாவது ஈழம் மலர்ந்தே தீரும், இன்னொரு காலத்தில் தமிழ்நாடு தனக்குரிய நிலையை பெற்றே தீரும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் கொஞ்ச பேராவது நாம் கூடியிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஒரு காலத்தில் தமிழ்நாடே திரண்டிருந்த காலமெல்லாம் போய், கட்சி வேறுபாடு இல்லாமல் திரண்டிருந்த காலமெல்லாம் போய், இப்பொழுது அந்த பழைய உணர்வுடையவர்கள் அவர்கள் மட்டும் திரளுகிறார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட நாம் இந்த உணர்வு செத்து விடாமல் நாம் கொஞ்ச பேராவது திரண்டு மீண்டும் மீண்டும் பேசி 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 ஒரு சிறிய தீயை ஊதி 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 ஒரு நாள் பிளம்பாக்க முடிவது போல நாம் அந்த தீ அணைந்து விடாமல் ஊதிக்கொண்டே இருப்போம், ஒரு நாள் பிளம்பாகும்.